வணக்கம். 2 நிமிஷத்தில் ஒரு ஃபோட்டோஷாப் ட்ரிக். இப்போ ஒரு ட்ரிக் பார்க்கலாமா? உங்ககிட்ட நிறைய இமேஜஸ் எல்லாம் தேவையில்லாத, இல்லை ஓவர் எக்ஸ்போஸ் ஆனது, அண்டர் எக்ஸ்போஸ் ஆனது, இல்லை சில இமேஜ் எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுருப்பீங்க. பத்திரமா வச்சுக்கிங்க, உங்களுக்கு அந்த அத்தனை இமேஜுமே உங்களுக்கு மிக பயனுள்ளதாக இருக்க போகுது. எப்படின்னு கேட்குறீங்களா? இந்த கிரியேட்டிவ் ஃபோட்டோகிராஃபி, கிரியேட்டிவ் ஆல்பம் மேக்கிங்லலாம் இந்த லென்ஸ் போக்கான்னு சொல்கிறது. போக்கானா அந்த லென்ஸில் வந்து அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும்போது இந்த ரவுண்ட் ரவுண்டாக ஒரு குமிழ் மாதிரி இருக்கும். அந்த கலர் கலராக எலமெண்ட்ஸ் வரும், லென்ஸ் எலமெண்ட்ஸ் மாதிரி, ஃப்ளேர்னு சொல்லுவாங்க, இல்லை போக்கான்னு சொல்லுவாங்க. அதை அடிப்படையில் வச்சு நம்ம ஒரு க்ரியேட்டிவாக அழகாக ஒரு படங்களை டிசைன் பண்ணுறது இப்போ ஒரு ட்ரெண்டாக இருக்குது. எக்ஸாம்பிள் பாருங்களேன், காட்டுறேன் பாருங்கள். இப்போ இது ஒரு ஃபோட்டோ. ஆக்சுவலாக இந்த ஃபோட்டோ வந்து இதிலிருந்து நான் க்ராப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த இமேஜில் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த போக்கான்னு சொல்கிறது, போக்கே போக்கா எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல வந்து ஒரு க்ரியேட்டிவாக இந்த ஆல்பத்தெல்லாம் செய்யும்போது இந்த மாதிரி நிறைய செய்வாங்க, பார்த்துருப்பீங்க. சரி, இது ரெண்டு புதுமை அப்படின்னு கேட்குறீங்களா? இந்த எலமெண்ட் எதுவுமே நான் நெட்லேருந்து எடுக்கலை, நான் வேறு எங்கே இருந்தும் 3D கிராஃபிக்ஸ்லாம் போய் செய்யலை, டிஎஸ்எல்ஆரில் ஃபோட்டோவும் எடுக்கலை. முழுக்க ஃபோட்டோஷாப்பில் இங்கே பிரயோஜனமே இல்லை, பயன் இல்லைன்ற இமேஜை வச்சுக்கிட்டு நானே கிரியேட் பண்ணது. எப்படின்னு பார்த்துடலாமா? இதுக்கப்புறம் இந்த எஃபெக்டை விடவே மாட்டீங்க. தேவையில்லாத இமேஜ்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஒன்று கூட இருக்காது, எல்லாத்தையுமே பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. டெக்னிக் போகலாமா? இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கங்க, ஏதோ ஒன்று தேவையில்லாத இமேஜ்னு வச்சுக்கங்களேன், இந்த மாதிரி ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கங்க. இந்த இமேஜை வந்து ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இதை வந்து நம்ம அந்த இமேஜுக்குள்ளே கொண்டு வந்துடுறோம், கொண்டு வந்து டிரான்ஸ்ஃபார்ம் போட்டு கரெக்டாக உள்ளே கொண்டு வந்து வச்சுக்கிறோம், சரிதாங்களா? அதுக்கப்புறம் ஃபில்டர், பிளர் கேலரி, ஃபீல்டு பிளர்னு ஒன்று இருக்கு, சரிங்களா? ஃபீல்டு பிளர் இங்கே போயிட்டு இங்கே பாருங்கள், இது வந்து போக்கா இனேபிளிங்னு சொல்கிறது. போக்கா இனேபிளிங்னா அந்த சுவிட்சை வந்து கண்டிப்பாக ஆன் பண்ணணும். இதை ஆன் பண்ணிவிடுங்க. ஆன் பண்ணிவிட்டு இந்த பிளரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுங்கள். இன்க்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், லைட் போக்கான் இருக்குங்களா, இதை இன்க்ரீஸ் பண்ணுங்கள். என்ன ஆகுது பாருங்கள், இந்த போக்கா அந்த லென்ஸ் எலமெண்ட்டு உண்டான கலரை நாம் இங்கே கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எந்த கலருக்குள்ள ரேஞ்சுக்குள்ளே நமக்கு லென்ஸ் ஃப்ளேர் எலமெண்ட்டு தேவை அப்படின்றத இந்த லைட் ரேஞ்சுன்னு இருக்குது இல்லைங்களா, இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், அந்த லென்ஸ் ஃப்ளேரை எடுத்துக்கிறோம், சரிதாங்களா? ஓகே கொடுத்துட்றேன், வந்துடுச்சிங்களா? இதுக்கப்புறம் பிளெண்டிங் மோட் நான் என்ன பண்ணுறேன், போய் ஸ்க்ரீனுக்கு மாற்றிடுறேன். ஸ்க்ரீனுக்கு மாற்றிட்டு ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு ப்ரஷ் எடுத்துக்கிட்டு முகத்துக்கு முன்னால் இருக்கிறத மட்டும் கொஞ்சம் க்ளீன் பண்ணிடுறேன். உங்களுக்கு எந்த இமேஜ் சரியில்லைன்னு நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை எடுத்துக்கிறீங்க, இதே மாதிரி மோடை கரெக்ட் பண்ணுறீங்க, உள்ளே கொண்டு வரீங்க. இங்கே என்ன ஃப்ளேர் வேணும், என்ன போக்கா வேணும், எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும், சரிதாங்களா? உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி தான் உங்களுடைய லிமிட். அடுத்த ட்ரிக்கில் பார்ப்போமா? பாய்.